ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருசி பசி கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டிஃபனுக்கு ஒரு 10 மினிட்ஸில் எப்படி தொட்டுக்கிறதுக்கு ஈஸியாக செய்யலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட், லைட்டாக வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு செய்யணும். அதுக்கு முன்னால் என் பையனுக்காக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஹாப்பின் ஷேப் வச்சு முட்டை போட்டு தர சொல்லியிருக்கான், நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். அது அந்தளவுக்கு ஒன்றும் ப்ராப்பராக வரல. என்னெல்லாம் ஆசைப்பட்டு கேட்டான்றதுனால நான் ட்ரை பண்ணேன். சரி, இப்போ நம்ம என்ன சமைக்கிறோமோ அது பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருசி பசி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃபனுக்கு சைட் டிஷ் எப்படி, ஒரு ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருக்குது, லேட் ஆகுது, நைட்டில் சாப்பிடணுன்ற போது ஒரு 10 நிமிஷமே அதிகம் தான். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா கடக்கடக்குன்னு இது சமைச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இது சமைச்சிடலாம். அது கொதிக்கணும், அது கொதி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ வாங்க, என்ன பண்ணணும், என்னென்ன தேவை, இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்ப்போம். 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, சோம்பு, கரம் மசாலா கொஞ்சம், கொஞ்சோண்டு உடச்சக்குள்ள எடுத்திருக்கேன், மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி தேவையான அளவு எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு காஞ்சிடுச்சு, எண்ணெய் விட்டுடலாம். தாளிக்கிறதுக்காக கடுகு போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை யூஸ்ஃபுல்லாகவே நான் கொஞ்சம் எக்ஸஸாக தான் சேர்த்தேன். அந்த சாராச்சும் அட்லீஸ்ட் இறங்கட்டும் என் பசங்களுக்காகனு சொல்லிவிட்டு வீட்லேயும் எல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க, அதனால் நான் எக்ஸஸாக கொஞ்சம் போடுவேன். இப்போ ஆனியன் போட்டுடலாம். நீட் நீட்டாக கட் பண்ணணும் ஆனியனை, அப்போ தான் சாப்பிடும்போது நமக்கு நல்லாயிருக்கும். பச்சை மிளகாவும் போட்டுடலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுருங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வதங்கும். சைடில் என் பையனுக்காக செர்லாக் செஞ்சிட்ருக்கேன். ஆல்ரெடி நான் அதை போட்டிருக்கேன், ஹோம்மேட் செர்லாக் எப்படி செய்யறதுன்னு. அதை அவருக்கு சமைச்சிட்ருக்கேன், அவருக்கு டைம் ஆகிடுச்சு. இப்போ ஆனியன் வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி போட்டுடலாம். இது இந்தளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கு நடுவில் என் பையனுக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக அவருக்கு போய் ஒரே ஒரு முறை பார்த்துட்டு வந்துட்டோன்னா என்ன எழுதுறாருன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் இது வதங்கிட்டோம். இப்போ இதுலேருந்து நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் அரைக்கிறதுக்காக. கடைசியாக அரைச்சி ஊற்றி கொஞ்சோண்டு எடுத்தால் போதும். அது ஆடினதும் நான் அரைக்கிறது எப்படின்னு பார்க்குறேன். அரைச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு போட்டு ரொம்ப வதங்க தேவையில்லை. கரம் மசாலா போட்டுடலாம். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போதும். அதே போல் மஞ்சள்தூளும் 1/2 ஸ்பூன் போதும். இப்போ நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடுறேன்.
டீஸ்பூன் மிளகாத்தூள் போடலாம். 1½ ஸ்பூன் மிளகாத்தூள் போடலாம். 1½ ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியதே அரைச்சிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அது கூட சோம்பு கொஞ்சம் உடச்சக்கல்லையும் அதில் போட்டுடணும். கொஞ்சம் கசகசம், தேவையான அளவு சால்ட் பார்த்து செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்கா இருந்தாலும் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருந்ததை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை தேங்காய் வேணும்னா கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் நான் ஆட் பண்ணல. கொஞ்சம் ஆள் பண்ணி விட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடுறேன். இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம், அவ்வளோதான் இது ரெடி ஆகிடும். கொத்தமல்லி போட்டோன்னே சப்பாத்தி. ஒரு டைம் ரைஸுக்கே வச்சுட்டு சாப்பிடுவாங்க இதை எங்கள் வீட்டில். சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவசரத்துக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சோன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இதை அரைச்சி டக்குன்னு ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம். யூஸ்வலாக நான் சொன்ன மாதிரி கொத்தமல்லியும் கருவேப்பையும் நான் எக்ஸஸாக சேர்த்துப்பேன். அந்த ஃப்ளேவருக்காக குழந்தைங்களுக்கு உடம்புக்கும் நல்லது, ஃப்ளேவருக்காகவும் நல்லா சேர்த்துப்பேன். கொத்தமல்லி எக்ஸஸாக சேர்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். கொத்தமல்லி சேர்த்ததுமே ஆஃப் பண்ணிவிடுங்க, ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்காதீங்க. அப்புறம் அதோட வேல்யூ கம்மியாகிடும், டேஸ்ட் கம்மியாகிடும். ஸோ ஆஃப் பண்ணிட்டோம், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் இட்லி சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ஷோ ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.